கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே உத்தமனுக்கு கர்த்தர் துணை, இதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட உத்தமனுக்கு கர்த்தர் துணை? பொதுவாக மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் உண்டு. யார்ட்டையாவது ஒரு தப்ப பார்த்தோம்னா ஒண்ணு அதை பெருசுபடுத்துவோம், இல்ல கண்டுக்காம போவோம். இது மனிதர்களுடைய இயல்பு. ஒரு பெரிய வெள்ளை பேப்பர், அதுல ஒரு சின்ன கரும்புள்ளி, எல்லாரு கண்ணும் அவ்வளோ பெரிய வெள்ளை தெரியாது, அந்த சின்ன கரும்புள்ளி தெரியும். நம்ம எல்லாரும் மனசுல முடிவெடுத்துக்குவோம், யாரு உங்களை பார்த்து குத்தம் சொல்றவங்க யாருமேலயும் கோவப்படாதீங்க. இது இயல்பு, மனித இயல்பு. அவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பர்ல ஒரு சின்ன கருப்பு கண்ணுல தெரியுற மாதிரி மனிதர்கள் நம்ம எவ்வளவோ யாருக்கோ எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ நல்லவங்களா நடந்திருக்கலாம். நம்மிடத்துல இருக்கிற ஒரு சின்ன தவற எல்லாரும் குத்தி குத்தி காமிக்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. அது இயல்பு, அது கர்த்தர் அனுமதிக்கிறார்னு நினைச்சு அது அடுத்தவங்க நம்மளே சொன்னோம். இன்னொன்னு, நாம எத்தனையோ பேர்கிட்ட பழகுறோம், அவங்கள்ட்ட எவ்வளவோ குணங்களை பாக்குறோம், அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு சின்ன தப்ப நாம பெருசு பண்ணி பேச வேண்டாம். இந்த நாள்ல அது வேண்டாம் நமக்கு. அவங்க நமக்கு சொல்லட்டும், அது கர்த்தர் அனுமதிக்கிறதா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மள என்ன அனுமதிக்கிறார்னா, பிறருடைய குற்றத்தை பாக்குறத விட, குறிப்பா எளிமையா சின்னதா, இட் மே பி எ ஸ்மால் டாட் இன் எ பிக் ஒயிட் பேப்பர், பட் டோன்ட் ட்ரை டு எக்ஸ்போஸ் தட். வி ஹவ் சம் டிஃபரண்ட் பர்பஸ், நமக்கு வேற சில காரியங்கள் இருக்கு. ஒன்னாவது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். யூதாவின் ராஜாவாகிய யோசேபா தன் வீட்டிற்கு சமாதானத்தை திரும்பி வந்தான். அப்பொழுது அனனியின் குமாரனாய் யோகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசேபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயிக்கிறவரை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. இவனிடத்துல ஒரு சின்ன தவறு இருந்திருக்குது, அது உடனே சுட்டி காட்டப்பட்டிருக்குது. கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்ம மேல இருக்கிற ஒரு சின்ன தப்பு கூட யாரோ பெருசா ஊதி பெருசாக்கணும், நம்மளும் மனுஷன் தானே, கேட்ட உடனே மனசுக்கு என்ன வரும், சோறு வரும். அதை அனுமதிங்க, அது நன்மைதான். கர்த்தர் கரை திரை முதலானவைகள் இல்லாத பிழையற்ற மகிமையுள்ளவர்களாக நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக அதை அனுமதிக்கிறார். தயவுசெய்து அதை ஏற்றுக்கொள்வோம். சரி, மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆயிலும் நீ இருக்கிற தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தின் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டதும் உண்டு என்றார். கவனித்தீர்களா, எவ்வளவு ஒரு பெரிய காரியம், கடவுளுக்காக செயல்படுறது பெரிய விஷயம் அல்லவா? சோ அதை அவர் ஞாபகத்தில வைத்திருக்கிறார். சோ நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், சிறியவைகளை பெரிதாக்கி விட வேண்டாம். பிறர் நம்மிடத்தில் இருக்கிற சிறியவைகளை பெரிதாக்கினால் அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உத்தமருக்கு யார் துணை, உத்தமனுக்கு யார் துணை, கர்த்தர் துணையா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அது இந்த நாள் முழுவதும் நம்முடைய மனதிலே சிந்தையாக இருக்க வேண்டும். இவர் மற்றவங்களுக்கு பொறுப்புல நியமிச்சு சொல்றாரு, நீங்கள் குற்றமற்றவர்களா இருப்பீர்களாக, ஆண்டவருடைய சினம் உங்கள் மேல வராதபடிக்கு இருங்க, குற்றவாளிகளாகாதிருங்க ஆண்டவருக்கு முன்பாக அப்படின்னு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து விட்டு அவன் சொல்லிக் கொடுக்கிறானே என்றால், கர்த்தரை எவ்வளவு நேசிச்சு குற்றங்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவன் என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டு நாளாகவும் 12:12 அவன் தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு நீங்கிற்று. 1 Kings 14:13 பின்பகுதியில எரேபேமையின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால், கர்த்தர் சின்ன காரியம் நல்ல காரியம் இருந்தாலும் நம்மிடத்தில் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். நாமும் சிலரிடத்தில் இருக்கிற சின்ன நல்ல காரியங்களை யோசிப்போம், அல்லது சின்ன தவறுகளை பெருசாக்காம நாம பார்த்து கொள்வோம். இஸ்ரா 7:10 சொல்லுகிறது, இஸ்ரா தன் இருதயத்தை கர்த்தருடைய கட்டளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் பக்குவப்படுத்தி இருந்தான். சோ இதயத்தை பக்குவப்படுத்துவோம். எவ்வளவு காலம்தான் நாம் இன்னும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே காலங்களை ஓட்டுவது? எவ்வளவு காலம்தான் ஊதி பெரிதாகி கொண்டே இருப்பது?
இந்த நாளிலாவது நாம் ஒரு முடிவெடுப்போம். கர்த்தர் உத்தமனுக்கு துணை. நாம் உத்தமனாய் இருப்பதற்கு பிறரிடத்தில் இருக்கிற சிறிய காரியங்களை பெரிதாக மாற்றாதபடிக்கு கவனமாயிருப்போம். ரெண்டு நாளாகமும் 12:14 அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். சோ இதயத்துலதான் இந்த முடிவை கவனமாக நாம வைக்க வேண்டியவர்களாயிருக்கும். 2 Kings 19:19 கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சோ இருதயம் ரொம்ப முக்கியமானது. அதில் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? சங்கீதம் 57:7 சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, உம்மை பாடி போற்றி புகழ்வதற்கு என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சிறியவைகளை பெரிதாக்காமல், அல்லது பிறர் நம்மை பார்த்து நம்மகிட்ட இருக்க சின்ன தப்ப கூட பெருசா சொன்னாங்கன்னா அதுக்காக அவங்க மேல என்ன வேண்டாம், நமக்கு வெறுப்பு சோர்வு இல்லாமல் இந்த நாள் முழுவதும் இதை பயிற்சி செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214441, 9244414431.